Hi friends, welcome to recipe box. இன்னைக்கு நம்ம recipe boxல ரொம்ப ரொம்ப ஈஸியா செய்யக்கூடிய டிஷ், ரொம்ப சிம்பிளான டிஷ், டொமேட்டோ பாத். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது வந்து 10 நிமிஷத்துல செஞ்சு முடிக்கலாம். ரொம்ப சிம்பிளான டிஷ்ஷோட உங்க முன்னாடி வந்திருக்கேன். அது எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு வந்து முதல்ல 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானது பிறகு ஒரு 4 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 ஏலக்காய், ஒரு 2 பிரிஞ்சி இலை, இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ரை ஆனது பிறகு ஒரு 10-12 கேஷ்யூ நட்ஸ் போட்டுக்கோங்க. முந்திரி பருப்பு வந்து ஓரளவுக்கு ஃப்ரை ஆனால் போதும். அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 2 பச்சை மிளகாய். நான் வந்து 1 கப் அளவுக்கு ரவா எடுக்க போகிறேன், அதனால் 2 பச்சை மிளகாய் போதும். இதுக்கப்புறமா ஒரு வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதுவும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் கலரில் வர தேவையில்லை. ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வதங்கினா போதும். இதுக்கப்புறமா ஒரு கேரட் எடுத்து நான் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். கேரட் கூட நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. கேரட் வந்து கொஞ்சம் சாஃப்டானா போதும். கொஞ்ச நேரம் ஃப்ரை பண்ணிக்கோங்க கேரட் கூட. அதுக்கப்புறமா ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். அது வந்து நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இதுக்கு வந்து நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி சேர்த்ததுக்கப்புறமா நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அந்த தக்காளி வந்து நல்லா மசியணும். அதுக்கு நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டு ஃப்ரை பண்ணிருக்கேன். உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மிக்ஸ் பண்ணி ஒரு 2-3 நிமிஷம் அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. தக்காளி வந்து நம்மளுக்கு நல்லா வதங்கணும், அதனால் மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக விடுங்க. அதுக்கப்புறமா மூடி திறந்து நல்லா கலந்து விட்டுங்க. அதுக்கப்புறமா 1 கப் அளவுக்கு ரவா எடுத்திருக்கேன், அதனால் 3 கப் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன் நான். இதே மாதிரி நீங்கள் எந்த கப் அளவில் ரவா எடுக்கிறீங்களோ அதுக்கு 3 பங்கு அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும். கொதிக்கிற வரைக்கும் மூடி போட்டு பாயில் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் தான் நான் இன்னொரு டீஸ்பூன் உப்பு போடுறேன். நீங்களும் உப்பு செக் பண்ணிக்கணும் போட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் தான் உப்பு சரியாக பார்த்துக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு போடுறது 1 டீஸ்பூன் அளவுக்கு போட்டேன். அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றுனதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் போட்டேன். எனக்கு இது கரெக்டாக இருக்குது. மூடி போட்டு தண்ணி வந்து நல்லா பாயில் ஆகணும். இந்த மாதிரி கொதிக்கணும். இந்த மாதிரி கொதித்ததுக்கு அப்புறமா
ரவை எடுத்து போட்டுக்கோங்க. ரவை வந்து போட்டதுக்கப்புறமா மிக்ஸ் பண்ணினே இருங்க, இல்லைன்னா அங்கங்கே கெட்டியாக இருக்கும். ரவை வந்து நான் முன்னாடி ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்திருக்கேன். ரவை போட்டதுக்கப்புறமா ஒரு 10 செகண்ட்ஸ் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 1 நிமிஷம் அளவுக்கு மூடி போட்டு விட்டுங்க. அதுக்கப்புறமா அது மேலே 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. ஏன்னா நெய்யை வந்து எல்லா பக்கமும் போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நெய் வந்து லாஸ்ட் ஸ்டேஜில் போட்டால் தான் நல்லா வாசனையாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அவ்வளோதாங்க, நம்ம டொமேட்டோ பாத் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்தது எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.